ஹலோ வெஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சஸ் பண்ணும்போது ஸோ டெலிவரி ஆகிற ப்ராடக்ட் ஸோ டேமேஜ் ஆகிருக்கலாம். ஸோ அப்படி டேமேஜ் இருக்க பொருளில் வந்து நம்ம எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது, அது ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அண்ட் இல்லைனா எப்படி வந்து அமௌண்ட் வந்து நம்மளால் ரீஃபண்ட் பண்ணுறது, ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக வந்து இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ எகைன் நான் வந்து ஒரு மொபைல் பர்ச்சஸ் பண்ணுறேன், அதாவது ஹை ப்ரைஸ், அதாவது 1000 மேலே இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே, ஸோ அதாவது மினிமம் வந்து 500 மேலே இருக்கும். ஸோ சில ப்ராடக்ட்டை தவிர 500 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே இருக்க ப்ராடக்ட்டில், ஸோ கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கஸ்டமர் ரிவ்யூக்கும் கீழே உங்களுக்கு வந்து 10 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்படி இருக்க ப்ராடக்ட் வந்து நீங்கள் தாராளமாக பர்ச்சஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஏதாவது டேமேஜ் அப்படி இருந்துச்சுன்னா, ஸோ உங்களுக்கு டேமேஜ் இருந்தாலும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது கஸ்டமருக்கார காண்டாக்ட் பண்ணாமல் உங்கள் ஆப்லேயே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது மை ஆர்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆயிருக்கும். அதாவது டெலிவரியான வித்தின் செகண்டில் உங்களுக்கு வந்து டெலிவரி கம்ப்ளீட் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அப்படி வந்திருக்க ப்ராடக்ட் வந்து நீங்கள் அது மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன் சைட் அந்த டேப் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது கஸ்டமர் ரிவ்யூ அண்டு சைடில் வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்திருக்கும், ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ரெண்டு ப்ராடக்ட்டை ரீப்ளேஸும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் ஸோ நான் ப்ரூஃபோட தான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து நான் கஸ்டமர் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது ரிவ்யூ கேட்கும், அதாவது 5 stars, ஸோ 5 star உங்களை ரிவ்யூ கேட்கும். ஸோ அதுக்கும் பக்கத்திலே ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து விசிபிள் ஆயிருக்கும். அதாவது 10 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்க ப்ராடக்ட்டுக்கு மட்டும் அப்படி ஒரு பட்டன் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன், அதனால அந்த பட்டன் வந்து எனக்கு விசிபிள் ஆகலை. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிற பட்டன் வந்து நீங்கள் அகைன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இஷ்யூ என்ன இஷ்யூன்னு கேட்கும். ஸோ வந்து அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ A to Z எந்த ப்ராடக்டாக இருந்தாலும், ஸோ அப்படி ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக இஷ்யூ வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது செல்லர் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாரு. ஸோ அப்படி அப்ரூவல் கொடுத்தோன்னா ஸோ அதோட ட்ராக் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் ஆப்லேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ட்ராக் டீட்டெயில் அதாவது அப்ரூவல் கொடுத்துருது, ஸோ ப்ராடக்ட் வந்து ஷிப்பிங் ஆகிறது, ஸோ எப்போ வந்து டெலிவரி ஆகும், ஸோ இது மாதிரி ஃபுல் டீட்டெயிலையும் உங்கள் ஆப்லேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் வித்தின் செகண்டில் அதாவது டெலிவரி டைம் நீங்கள் முடியும் போது உங்களுக்கு டெலிவரி பாய் கால் பண்ணுவாங்க. நீங்கள் போய் உங்களோட டேமேஜான ப்ராடக்டை கொடுத்துட்டு நியூ ப்ராடக்ட்டை ஸோ சேம் டைம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ கன்ஃபார்ம் இது பாசிபிள் தான், ஏன்னா நான் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது ஸோ 2000 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஒரு டெம்பர் கிளாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லை, நான் வந்து 15000 அதாவது ப்ரைஸ் இருக்கேன். ஸோ ரெட்மி நோட் 5 ப்ரோவை எனக்கு வந்து மொபைலில் டேமேஜ் ஆயிடுச்சு, அது 15000 போட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் அதையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ புது ப்ராடக்ட் அதாவது நியூ மொபைல் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அதில் இருக்க வாரண்டி கார்டு, ஸோ இது மாதிரி வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், ஸோ இது மாதிரி இருக்க அக்சசரிஸ் எல்லாமே நீங்கள் ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னா வாங்க மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் மென்ஷன் பண்ண இஷ்யூ தவிர வேறு ஏதாவது உங்கள் ப்ராடக்ட்டில் டேமேஜ் ஆயிருந்தாலும் வாங்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எகைன் அது மட்டும் இல்லை, இன்னொரு டவுட் இருக்கும். ஸோ அது வந்து ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அதாவது உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து 2 days டெலிவரி ஆக ப்ராடக்ட்டாக இருந்துச்சுன்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரூஃப் காமிச்சிட்றேன். ஸோ அதாவது வந்து நான் வந்து டெம்பர் கிளாஸ் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ ஆர்டர் பண்ண வந்து ஸோ இதுதான் அந்த ஆர்டர் பண்ண டெம்பர் கிளாஸ். ஸோ அது வந்து எனக்கு வந்து அதாவது டெலிவரி ஆயிடுச்சு, பட் அது வந்து நல்லா இல்லை. ஸோ அதனால் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கம்ப்ளீட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் மொபைலும். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் வந்து டெலிவரி வந்து அதாவது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆயிடுச்சு, அது வந்து கீழே இருக்குது. ஸோ அதுக்கு அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டேன், மேலே விசிபிளாக இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அதே மொபைல் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கம்ப்ளீட்னு இருக்குது. ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நான் வந்து நியூ ப்ராடக்ட் வாங்கிட்டேன், ஓல்டு ப்ராடக்ட் வந்து அதாவது டெலிவரி பாய்ட்டை வந்து அப்ரூவல் பண்ண அதாவது வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது வந்து இதெல்லாம் நீங்கள் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது ஆப் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் 2 days உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுற ப்ராடக்ட் 2 days வந்து அதாவது உங்கள் கைக்கு வருது அப்படின்னா டெலிவரி ஆகுதுன்னா, ஸோ நீங்கள் அகைன் வந்து நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் அப்ரூவல் பண்ணும்போதும் அது வந்து அதே 2 days உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ நீங்கள் சேம் டைம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் எனக்கு வந்து நியூ ப்ராடக்ட் அதாவது இந்த டேமேஜ் ஆன ப்ராடக்ட் பார்த்தா இன்னொரு ப்ராடக்ட் வேண்டாம், எனக்கு என்னோடய அமௌண்ட் வேணும், ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அது வந்து பாசிபிள் இல்லை. ஃபஸ்ட் டைம் அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராடக்ட்டும் டேமேஜ் இருந்தால் தான் நெக்ஸ்ட் டைம் தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் அப்படிங்கிற ஒரு பட்டனே விசிபிள் ஆகும். ஸோ ரீஃபண்டும் பண்ண முடியும், அது ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்தவரையும் அந்த ரூல்ஸ் தான். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ அதனால் எகைன் நீங்கள் வந்து செகண்ட் டைம் மட்டும்தான் உங்களால் அதாவது அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்க முடியும், அது ஃப்ளிப்கார்ட் சைடு இருந்து. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ரீப்ளேஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அதுவும் உங்களுக்கு டேமேஜ் இருந்தால் தான் நீங்கள் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ அது கன்ஃபார்ம் வந்து நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லை, ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இப்படி இல்லாமல் ஸோ 10 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இல்லாத ப்ராடக்ட்டும் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ரொம்பவும் கம்மியான ஒரு ப்ரைஸில் 500 அதாவது ப்ரைஸ்க்குள்ளே நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்காது. ஸோ எனக்கு வந்து அது மாதிரி ப்ராடக்ட்டும் நான் ரீஃபண்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த டெம்பர் கிளாஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதில் வந்து பட்டன் வந்து விசிபிள் ஆகாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கஸ்டமர் கேரை தான் காண்டக்ட் பண்ணணும். ஸோ அப்படி கஸ்டமர் கேரை காண்டக்ட் பண்ணும்போது ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் தமிழ் கஸ்டமர் கேரக்டை அது தமிழ் கஸ்டமர் கேரை வந்து டைரெக்டாக காண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பாசிபிளே கிடையாது அது இந்த டைம் வரையும். ஸோ தமிழ் கஸ்டமர் அதாவது தமிழ் கஸ்டமர் கேர் சர்வீஸ் என்ன தான் கூகுளில் சர்ச் பண்ணாலும் ஸோ ஒரே ஒரு நம்பர் தான் வரும். ஸோ அந்த நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் அந்த நம்பர் வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தியில் தான் பேசுவாங்க. ஸோ அப்படி ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷில் பேசும்போது ஸோ ப்ளீஸ் ட்ரான்ஸ்ஃபர் த தமிழ் கஸ்டமர் கேர் சர்வீஸ் அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட சொன்னவே ஸோ அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அதாவது நீங்கள் எந்த நம்பர் வச்சுருக்கீங்களோ ஸோ எந்த நம்பர் வந்து கால் பண்ணிங்களோ ஸோ அதே நம்பருக்கு வந்து ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. பட் வந்து அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க, அதாவது 24 hours டைம் கேட்பாங்க. ஸோ 24 hours டைமுக்குள்ளே தமிழ் கஸ்டமர் கேர் சர்வீஸ் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. 24 hoursக்குள்ளே கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கே கால் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ கன்ஃபார்ம் கால் பண்ணும்போது நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது மாதிரி ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிருக்கு ஸோ எனக்கு ரீஃபண்ட் வேணும் சொன்னால் ஸோ கஸ்டமர் சைடு இருந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பட்டன் வந்து அதாவது ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லாத ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி மட்டும்தான் ரீப்ளேஸ்மெண்ட் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லை இங்கிலீஷே எனக்கு ஓகே அப்படின்னா ஸோ இங்கிலீஷில் பேசி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் செலர் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகும். ஸோ டெலிவரி பாய் செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ண முடியும், அமௌண்ட் வந்து ரீஃபண்டும் பண்ண முடியும். ஸோ எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் ஸோ டேமேஜ் இருந்தால் கன்ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் இது மட்டும் இல்லை, சைனீஸ் வெப்சைட்டில் வந்து நீங்கள் அதாவது எக்ஸ்போர்ட் அதாவது இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணும்போது தான் ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் அது வந்து இதை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்தவரையும் இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ ப்ரூஃபே எங்கிட்ட இருக்குது, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண ப்ரூஃப். ஸோ நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். 15,000 ரேஞ்ச் இருக்க ஒரு மொபைல் ஃபோனையே நான் வந்து ஸோ ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது எனக்கும் டேமேஜாக இருந்தது. ஸோ அதனால நான் கன்ஃபார்ம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டா கஸ்டமர் கேர்லாம் காண்டக்ட் பண்ணேன். பட் வந்து நம்ம ஆப்பில் ரீப்ளேஸ்மெண்ட் அப்லோட் பண்ண அதாவது ஆப் மூலமாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அப்ளை பண்ணுவது உங்களுக்கு வந்து ப்ராப்பராக எல்லா ப்ராசஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, அதாவது ஓவரால் எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் எந்த ப்ராடக்ட்டாக இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எனி ப்ரூஃப். ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ அமேசான வீடியோ அதாவது அமேசானில் இது மாதிரி எப்படி எல்லாம் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.